வணக்கம் மாணவர்களே, ஸ்ரீ ஆரம்ஜெயின் கல்விக் குழுமம் சார்பாக தங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. மாணவ மணிகளே, நேற்று இலக்கணத்துடைய அறிமுகம்ல ஒரு பாதி பார்த்தோம், இன்று மீதமுள்ள பகுதியில பார்க்கலாம். தமிழ் இலக்கணம்னா என்னன்னு சொன்னேன், மொழியை பிழையின்றி பேச எழுத துணை புரிவது. தமிழ் எழுத்துக்கள் 247 என்னென்ன பார்த்தோம், உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, இவைகள்லாம் தமிழ் எழுத்துக்கள், தமிழ் இலக்கணம். மனிதனிடமிருந்து விலங்கிடமிருந்து மனிதனை வேறுபடுத்துவது தான் என்னது மொழி. அந்த மொழியை பிழையின்றி பேச எழுத துணை புரிவது என்னதுமா இலக்கணம். மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவதுதான் இலக்கணம். அந்த இலக்கண அடிப்படையை தான் நாம இந்த வகுப்புல கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இலக்கணம் மிகவும் எளிமையானது, அதுவும் தமிழ் மொழி கற்க எளிமையானது, கற்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடியது. நீங்க ஒரு முறை ஆர்வத்தோடு இதை படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து என்னது உங்களால வெளிவர முடியாது. அந்த அளவுக்கு தமிழ் மொழி வந்து மிகவும் எளிமையான மொழி. தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் பார்த்தோம், எழுத்து இலக்கணம் என்னென்ன பார்த்தோம், எழுத்து இலக்கணம் எழுத்துனா என்ன, அதனுடைய வகைத்தொகைகள்லாம் எழுத்து இலக்கணத்துல, சொல் இலக்கணம் எழுத்துக்கள்லாம் சேர்ந்து எப்படி சொற்களாகின்றது, சொல் அப்படின்னா என்ன, நீங்க சின்ன வகுப்புல படிச்சுப்பீங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா, யாராவது சொல்ல முடியுமா? சொல் ஒரு எழுத்தோ பல எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தர வகை கூடையில அமைவது தான் எனது சொல். எல்லா எழுத்துக்களும் சேர்ந்தா சொல்லாகிடுமா? இல்ல, பொருள் தரும் வகையில் எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து வருவது தான் எனது சொல். இந்த சொல் வந்து ஒரு எழுத்து ஒரு சொல், ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொல்னு பல வகைகள் இருக்கு, அதான் சொல் இலக்கணத்துல இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து பொருள் இலக்கணம், அகப்பொருள் பொருள் பொருள்னு பொருள் இலக்கணத்துல இருக்கிறது. யாப்புனா என்னன்னு பார்த்தோம், அடுத்து அணினா என்னன்னு பார்த்தோம். இதனுடைய விரிவாக்கம்லாம் நீங்க வரக்கூடிய வகுப்புல படிப்பீங்க. நமக்கு அடிப்படை தமிழ் மொழி இலக்கண வகைகள் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 வகை இலக்கணங்களை தான் நீங்க இனி வரக்கூடிய வகுப்புல பார்ப்பீங்க. அடுத்து மெய் எழுத்துக்களுடைய 3 வகைகள் என்னென்னு பார்த்தோம், வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லினம், வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினம் பார்த்தோம். என்னது வல்லினமும் வன்மையாகவும் அல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையினம், இவைகளை பார்த்தோம். அடுத்து இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது எழுத்துக்களுடைய வகைகள், அதனுடைய ஓசை அடிப்படையில என்னென்னு சொல்லுவாங்கன்னா குறில் நெடில்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, குறில், குறுகிய ஓசை உடைய, அதாவது குறுகி, குறுகினா என்னது கொஞ்சமா, அதாவது குட்டை நெட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டையா இருக்கிறவன குட்டைன்னு சொல்லுவாங்க, நெட்டையா இருக்கிறவன நெட்டன் சொல்லுவாங்க. மாதிரி எழுத்துக்கள்ல குறுகிய ஓசை இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. நெடில் நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன எழுத்துக்கள்னு இங்க வகைப்படுத்தி இருக்கு பாருங்க. உயிர் எழுத்துக்கள்ல அ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிர் குயிரி மொத்தம் எத்தனை, 5. அது போலவே நீண்டு ஒலிக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் இல்லையா. 5 7 12, ஆக இந்த 12 உயிர் எழுத்துக்கள்ல 5 குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள்னு இரு வகையாக படுத்திருக்கேன். இது எதை அடிப்படையாக கொண்டு, அதனை உச்சரிக்கக்கூடிய ஓசை சவுண்ட், ஓசைங்கிறது சவுண்ட் அ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆ அப்படிங்கிற. இது எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு.
இல்லையா, கால அளவுனா என்னது, நம்ம நேரத்தை கணக்கிடுவோம். வினாடியாகவும் நொடியாகவும் மணி நேரங்களாகவும் கணக்கிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி எழுத்துக்களையும் என்னது அதனுடைய உச்சரிக்கக்கூடிய கால அளவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன கால அளவுன்னு பார்க்கலாமா? எதத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு என்னன்னு குறிப்பிடுறாங்க, அத குரில் நெடில் அப்படின்னு இரு வகைப்படுத்துறாங்க. எத்தனை வகைப்படுத்துறாங்க? கால அளவை குரில் நெடில்னு. இதற்கு என்ன பெயர் தெரியுமா? இந்த கால அளவை குறிப்பதற்கு மாத்திரைன்னு பெயர். எத்தனை மாத்திரை? என்னென்ன மாத்திரை? குறுகிய ஓசை உடையதுக்கு ஒரு மாத்திரை, நீண்ட ஓசை உடைய எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரைன்னு மாத்திரை அளவுல கணக்கிடுவாங்க. இப்போ ஒரு ஜுரம் ஒரு தலைவலின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை குறைக்கிறதுக்கு மாத்திரை போடுவோம் இல்லையா. அந்த மாதிரிதான் எழுத்துக்களுக்கும் வந்து என்னது, அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி அதற்கு என்னது மாத்திரைகள் உண்டு. இந்த மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. என்ன சொல்றாங்க? என்ன சொல்லியா, மணி நேரத்தை கணக்கிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. தமிழ் எழுத்துக்களுடைய கால அளவு எப்படி கணக்கிடுறாங்க? கண் இமைக்கக்கூடிய நேரம், அடுத்து கை நொடிக்கக்கூடிய நேரம். இதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. மாத்திரைனா என்ன, திரும்ப ஒரு முறை சொல்லலாமா? மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. வாங்க தமிழ் எழுத்துக்களை எப்படி கால அளவுல பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். குறில் எழுத்தை, குறில் எழுத்து நம்ம என்ன பார்த்தோம், குறுகிய ஓசையுடைய எழுத்து. அதுல உயிரெழுத்துக்கள் ஐந்து தான் என்னது, குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அப்படி சொல்லும்போது என்னது, ஒரு மாத்திரை என்னது அளவை குறிக்கின்றது. அடுத்து நெடில் எழுத்தை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை. கா, புரியுதுங்களா? கா சொல்லும்பொழுதும் கா சொல்லும்பொழுதும் எத்தனை மாத்திரை அளவு வித்தியாசப்படுத்து பாருங்க. அந்த மாதிரி மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு இக்கு சொல்லும்போது கண்ணிமை மூடி திறக்குது இல்லையா, அந்த கண்ணிமை மூடி திறக்கக்கூடிய அளவு தான் என்னது, அரை மாத்திரை. அது மாதிரி அக்கு அப்படி சொல்லும்போது என்ன பண்ணிடுறோம், கண்ணை மூடி திறந்துடும். அப்போ அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு கூட என்னது, அரை மாத்திரை. இதை நீங்க பெரிய வகுப்புல போற வரைக்கும் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். குறிலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை, அது என்னது ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை, இதெல்லாம் நீங்க கணக்கிட்டு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு குறில் நெடில் வித்தியாசங்களை என்னது எளிமையா கண்டுபிடிக்க முடியும். மாணவ செல்வங்களா, இந்த குறில் நெடில நீங்க கண்டிப்பா மறக்க கூடாது. குறில் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு நேரத்தின ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தைக்கு கால அளவு இரண்டு மாத்திரை, மெய் எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை, ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. சரியா, அடுத்த பகுதிக்கு போலாமா? பாருங்க, கண்ணிமைக்கும் நேரம் அரை மாத்திரை, கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரை. மாத்திரை அளவை கணக்கிடுதல். உதாரணமா நான் ஒரு என்னது சொல்ல கொடுத்து அதற்கு மாத்திரை கணக்கிட்டு இருக்கேன். அது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, சொற்களுக்கு மாத்திரையை கணக்கிடலாம். க அப்படிங்கிறது என்ன எழுத்து, குறில் எழுத்து. அப்போ குறிலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. குறிலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. பாருங்க எழுதியிருக்கேனா. அடுத்து பி, அதுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. லாக்கு எத்தனை மாத்திரை, குறில், ஆக அதுக்கும் ஒரு மாத்திரை. இருக்கு எத்தனை மாத்திரை, அது மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. ஆக ஒன்று ஒன்று இரண்டு மூன்று, மொத்தம் எத்தனை இந்த சொல்லுக்கு மாத்திரை, மூணரை மாத்திரை. புரியுதா? குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, இதுவும் குறில் எழுத்து, இதுவும் குறில் எழுத்து, இது மெய்யெழுத்து, ஆக இதுக்கு அரை மாத்திரை. இது போலத்தான் நீங்கள் என்ன பண்ணணும், மாத்திரையை கணக்கிட கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப வாங்க நம்மளே மாத்திரைய கணக்கிடலாம். சி என்ன எழுத்து இது சொல்லுங்க பார்க்கலாம்.
சி என்ற எழுத்து என்ன எழுத்து? சி எப்படி ஒலிக்கிறோம்? குறியில் எழுத்து. ஆக குறியிலுக்கு ஒரு மாத்திரை. குறிலுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அடுத்து லா. லாக்கு எத்தனை மாத்திரை? இதுவும் குறில். ஆக ஒரு மாத்திரை. இப்புக்கு எத்தனை மாத்திரை? இப்பு என்ன எழுத்து? அரை மாத்திரை. இப்பு என்பது மெய்யெழுத்து. ஆக அதற்கு அரை மாத்திரை. பா ஒரு மாத்திரை. கி ஒரு மாத்திரை. இப்ப பாருங்க, இதை பாருங்க, இது கா. அப்போ நீண்டு ஒலிக்கின்றது. நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை சொல்லியிருக்கிறேன் நானு? இரண்டு மாத்திரை. ர. அப்ப எத்தனை மாத்திரை இது? ஒரு மாத்திரை. இம். எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஆக ஒன்று, இரண்டு, இரண்டரை, மூணரை, நாலரை, ஐந்து, ஆறரை, ஏழு, ஏழரை மொத்தம் எத்தனை மாத்திரை? சிலப்பதிகாரத்துக்கு ஏழரை மாத்திரை. இது போலதான் என்ன பண்ணணும், நீங்க மாத்திரைய கணக்கிடணும். இதுக்கு உதாரணமா இன்னும் ரெண்டு சொற்கள் கொடுத்துருக்கேன். இந்த இரண்டு சொற்களுக்கும் நீங்க அழகா மாத்திரைய கணக்கிட்டு எனக்கு சொல்லணும். சொல்லுவீங்களா? நல்ல பிள்ளைங்க நீங்க எல்லாம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். இப்ப எழுத்துக்கள், எழுத்துக்களுடைய வகைகள், அது உச்சரிக்கக்கூடியது, அதை எப்படி உச்சரிக்கக்கூடிய ஓசை நயத்தோட எப்படி வந்து என்னது மாத்திரை பிரிக்கின்றத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்க போறோம். உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன சொன்ன நானு? உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கக்கூடியதுதான் வந்து என்னது உயிர். இந்த உயிரும் மெய்யும் சேர்வது தான் உயிர்மெழுத்து. அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து பிறக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுபவைதான் உயிர்மெய் எழுத்துக்கள். திரும்ப சொல்லுங்க, மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதுதான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றும். என்ன தோன்றும்? உயிர்மெய் குறில் தோன்றும். அடுத்து மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை என்னென்ன வகையா பிரிக்கலாம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு இரு வகைப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி நான் உயிர் எழுத்துக்கள் 12 பிரிஞ்சு, 12 எழுத்துக்களை உயிர் குறில் உயிர் நெடில் பிரித்தோம் இல்லையா, 5 7 சொல்லிட்டு. அது மாதிரி தான் உயிர்மெய் நெடிலோன்னு உயிர்மெய் குறில்னு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனித்து எழுத்தாக இது அமைகின்றது. சொன்னேன் இல்லையா, ஆயுத எழுத்து வந்து என்னது? தனியாக இருக்கக்கூடியதா நல்லா நம்ம என்னது அதற்கு தனிநிலை என்ற பெயர்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரைன்னு பார்த்தோம். இப்போ உயிருக்கு முதலாக அமையக்கூடிய முதல் எழுத்து, இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பெழுத்து என இரண்டு வகைப்படுத்தப்படுகிறது. என்னென்ன? முதல் எழுத்து, சார்பெழுத்து, இவைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இவைகள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல் எழுத்துனா என்ன? உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். உயிர் 12, மெய் 18. ஆக இந்த 30 எழுத்துக்கள் தான் என்னது? முதல் எழுத்துக்களாம். இந்த 30 எழுத்துக்கள் தான் வந்து என்னது? முதல் எழுத்துக்களாம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இதுதான் என்னது முதற் காரணமாக இருக்கின்றன. எனதான் இதனை முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா. இந்த முதல் எழுத்துக்கள் தான் இது மற்ற தமிழ் எழுத்துக்கள் உருவாகுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதுனால இத 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. சரிவா மாணவர்களே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள்னா என்ன? தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் 30,
அடுத்து நம்ம பார்க்க போறது சார்பு எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். இங்க பாருங்க, இந்த முதல் எழுத்துக்கள் தலைமை வகுப்பது, இதனோட இதற்கு சார்ந்து வரக்கூடியது தான் என்னது, சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 10 வகைப்படும். ஒன்று உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குச்சியல்லிகரம், குச்சியல்லுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் இல்லையா. இத இவ்வகுப்புல உயிர்மை ஆயுதம் ஆகிய ரெண்டு சார்பெழுத்துக்கள் பற்றி பார்த்தோம் இல்லையாம்மா, இது வரைக்கும் பார்த்தோமா. இனி வரக்கூடிய வகுப்புல குச்சியல்லிகரம், குச்சியல்லுகரம், குச்சியலுகர வகைகள் இவைகள் பற்றி நாம பார்க்கலாம். இது வரைக்கும் வகுப்புல என்னென்ன பார்த்தோம், குறில் நெடில் பார்த்தோம், மாத்திரை வகைகள் பார்த்தோம், முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துக்கள்னா என்ன, சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்ன்றத பார்த்தோம். இந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரை கணக்கிடுவதற்கு ஒரு மாதிரி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. இந்த மதிப்பீடு நம்ம செய்யலாமா. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் இரண்டு மாத்திரை, அது ஓர் எழுத்து சொல் இரண்டு மாத்திரை உள்ளது, என்னது, ஆ. இது மாதிரி நீங்க மாத்திரை கணக்கிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஓர் எழுத்து சொல் அது இரண்டு மாத்திரை அளவு கொண்டது, அப்ப அது என்ன, ஆ. ஆனா பசுன்னு அர்த்தம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா தீ, இது உயிர் நெடில், இது உயிர்மெய் நெடில். இது வந்து என்னது, உயிர் நெடில், இது உயிர் மெய் நெடில். அடுத்து வல்லின உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல் நான்கு மாத்திரை, என்ன அப்படிங்கிறத இதெல்லாம் நீங்க வீட்டுப்பாடமா எனக்கு எழுதி அனுப்புங்க. மாணவர்களே, இது வரைக்கும் உள்ள பாடப்பகுதிகளை நாம பார்த்தோம். இனி வரப்பாக்கூடிய பகுதிகளை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.